கேடி திரைப்படத்தில் வில்லியா நடித்து தமிழில் அறிமுகமான தமன்னா, அதை தொடர்ந்து வியாபாரி, கல்லூரி உள்ளிட்ட படங்களில் ஹோம்லியான கதாபாத்திரங்களில் நடித்து ரசிகர்களை கவர்ந்தாங்க. தனுஷ் கூட சேர்ந்து நடித்த படிக்காதவன் திரைப்படம் இவங்களுக்கு ஒரு திருப்பு முனையை கொடுத்துச்சு. அந்த படத்தில் இருந்து இவங்களுக்கு ரசிகர்களும் அதிகரிக்க ஆரம்பித்தாங்க. கியூட் ஹீரோயினாக தமிழில் வளம் வந்த தமன்னாவுக்கு பையா திரைப்படம் மிகப்பெரிய திருப்பு முனை படமாக அமைஞ்சது. இயக்குனர் லிங்குசாமி இயக்கத்தில் கார்த்திகோட நடிப்பில் ரிலீஸ் ஆன இந்த படம் இன்றைக்கும் ரசிகர்களோட ஃபேவரட் படமாக தான் இருக்குது. இதில் வெறும் கதாநாயகியாக மட்டும் வந்துட்டு போகாமல் ஒட்டுமொத்த படத்தையும் கார்த்திக் கூட சேர்ந்து தாங்கி இருப்பாங்க. அயன், கண்டேன் காதலை, ஆனந்த தாண்டவம், சுறா, தில்லாலங்கடி, சிறுத்தை, வேங்கை, ஸ்கெட்ச், வீரம், தர்மதுரைன்னு கிட்டத்தட்ட தமிழில் இருக்க எல்லா முன்னணி நடிகர்கள் கூடயும் சேர்ந்து ஜோடி போட்டு நடிச்சிருக்க தமன்னா தெலுங்குலையும் ரொம்பவே பிஸியான நடிகையாக வளம் வந்துட்டுருக்காங்க. அங்கேயும் பல ஹிட்டுகளை கொடுத்து தென்னிந்தியாவில் முன்னணி நடிகையாக வளம் வர்றாங்க தமன்னா. ஹீரோக்கள் கூட ஜோடி போட்டு நடிக்கிற அதே சமயத்தில் கதாநாயகிக்கு முக்கியத்துவம் தர்ற கதைகள்லையும் அதிகமாக கவனம் செலுத்திட்டுருக்காங்க. அந்த வகையில் தமன்னா முதல் முறையாக கதாநாயகிக்கு முக்கியத்துவம் தர்ற ரோலில் நடித்த பெட்ரோமேக்ஸ் மற்றும் நவம்பர் ஸ்டோரி உள்ளிட்ட படங்கள் ரசிகர்கள் மத்தியில் தனி கவனத்தையே பெற்று இருந்துச்சு. கிட்டத்தட்ட எல்லா முன்னணி நடிகர்கள் கூடயும் தமிழில் சேர்ந்து நடிச்சிருக்க தமன்னாவுக்கு சிம்பு கூட மட்டும் கெமிஸ்ட்ரி செட் ஆகலைன்னு தெரிவிச்சிருக்காங்க. சிம்பு, தமன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து அன்பானவன், அசராதவன், அடங்காதவன்ற திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. ஆதிக் ரவிச்சந்தர் இயக்கத்தில் முற்றிலும் வித்தியாசமான கதைக்களத்தில் ரிலீஸ் ஆன இந்த படத்தில் வயதான தோற்றத்தில் இருக்க சிம்புவுக்கு ஜோடியாக தமன்னா நடிச்சிருப்பாங்க. வயசான ஒருத்தரை காதலிக்கிற கதாபாத்திரத்தில் தமன்னா நடித்ததால் அந்த படத்தில் சிம்பு கூட கெமிஸ்ட்ரி சரியாக ஒர்க் அவுட் ஆகலையாம். அதனால் மறுபடியும் சிம்பு கூட சேர்ந்து இன்னொரு திரைப்படத்தில் நடிக்கணும்னு தமன்னா சொல்லியிருக்காங்க. தமன்னாவோட இந்த கெமிஸ்ட்ரி ஆசை நடக்குமா இல்லையான்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மாநாடு திரைப்படத்துக்கு அப்புறம் சிம்புவோட கேரியர் உச்சத்தில் இருக்கு. தமன்னாவுக்கும் தமிழில் மிகப்பெரிய கம்பேக் தேவைப்படுது. அதனால் தமன்னா போட்ட மாஸ்டர் பிளான் தான் இப்போ சிம்பு கூட சேர்ந்து நடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சிம்பு கூட நடித்தா மறுபடியும் தமன்னா இழந்த மார்க்கெட்டை பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானிங் போட்டிருப்பாங்க போல். எதுவாக இருந்தாலும் சரி, சிம்பு ப்ளஸ் தமன்னா ரெண்டு பேர்த்துக்கும் ஜோடி பொருத்தம் நல்லா தான் இருக்கும்.